அஇஅதிமுக வேட்பாளர்கள் எடப்பாடி பாலக்கோடு கோபிச்செட்டிப்பாளையம் உடுமலைப்பேட்டை கூடலூர் சிதம்பரம் பொள்ளாச்சி வால்பாறை ஏற்காடு அரூர் ஊத்தங்கரை வேப்பனஹள்ளி வானூர் ஆலங்குளம் கடையநல்லூர் மடத்துக்குளம் சூலூர் கோவில்பட்டி ஸ்ரீவில்லிபுத்தூர் அம்பாசமுத்திரம் ஆகிய இருபது தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் முதலமைச்சரும் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளருமான எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் தம்மை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளரை விட தொன்னூற்று மூன்றாயிரத்து எண்ணூற்று இரண்டு வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் அக்கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் கே பி அன்பழகன் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் தம்மை அடுத்து வந்த திமுக வேட்பாளரை விட இருபத்தி ஒன்பதாயிரத்து ஏழு வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் உடுமலைப்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரை விட இருபத்தோராயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஆறு வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் மேலும் கூடலூர் தொகுதியில் அக்கட்சியின் பொன் ஜெயசீலனும் வால்பாறை தொகுதியில் அமுல் கந்தசாமியும் சிதம்பரம் தொகுதியில் பாண்டியனும் மடத்துக்குளம் தொகுதியில் மகேந்திரனும் கரையநல்லூரில் கிருஷ்ணமுரளியும் ஆலங்குளம் தொகுதியில் மனோஜ் பாண்டியனும் வெற்றி பெற்றுள்ளனர் கோவில்பட்டி தொகுதியில் அமைச்சர் கடம்பூர் ராஜு பனிரெண்டாயிரத்து நானூற்று மூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் அமமுக வேட்பாளர் டி டிவி தினகரனை வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளார் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் தொகுதியில் முன்னிலையில் உள்ளார் அமைச்சர் தங்கமணி குமாரபாளையம் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார் எஸ் பி வேலுமணி தொண்டாமுத்தூரிலும் முன்னிலையில் உள்ளார் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு ஆர் பி உதயகுமார் திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோரும் முன்னிலையில் உள்ளனர் எனினும் அக்கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்கள் சி வி சண்முகம் எம் சி சம்பத் டி ஜெயக்குமார் ராஜேந்திர பாலாஜி பெஞ்சமின் ராஜலட்சுமி வெல்லமண்டி நடராஜன் உள்ளிட்டோர் தோல்வியை தழுவும் நிலையில் உள்ளனா் அஇஅதிமுக கூட்டணியில் நாகர்கோவில் தொகுதியில் போட்டியிட்ட பிஜேபியின் எம் ஆர் காந்தி திமுகவிடமிருந்து இத்தொகுதியை கைப்பற்றியுள்ளார் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்ட பிஜேபி தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் ஆயிரத்தி எழுநூற்று இருபத்தி எட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் இத்தொகுதியில் போட்டியிட்ட மக்கள் நீதி மையம் தலைவர் கமலஹாசன் இரண்டாம் இடத்தை பெற்றுள்ளார் பிஜேபியைச் சேர்ந்த நயனா நாகேந்திரன் திருநெல்வேலி தொகுதியிலும் வானதி ஸ்ரீனிவாசன் கோவை தெற்கு தொகுதியிலும் சரஸ்வதி மொடக்குறிச்சி தொகுதியிலும் முன்னிலையில் உள்ளனா் சேலம் மேற்கு தொகுதியில் பாமக வேட்பாளர் அருள் ஒரு லட்சத்து ஐந்தாயிரத்து நானூற்று எண்பத்து மூன்று வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் குப்பம் தொகுதியில் போட்டியிட்ட புரட்சி பாரதம் வேட்பாளர் புவை ஜெகன்மூர்த்தி வெற்றி பெற்றுள்ளார் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் கோவிந்தசாமி முப்பத்து ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் சேலம் தெற்கு தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் பாலசுப்பிரமணியன் இருபத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாா் வானூர் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் சக்கரவாணி இருபத்தோறாயிரத்து எழுநூற்று இருபத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் தேன்மொழி இருபத்தேழாயிரத்து அறுநூற்று பதினெட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் பவானி தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளரான அமைச்சர் கே சி கருப்பண்ணன் இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று இருபத்து மூன்று வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார் கிருஷ்ணகிரி தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் அசோக்குமார் எழுநூற்று தொன்னூற்று நான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாா் அவினாசி தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளரும் சட்டப்பேரவை தலைவருமான ப தனபால் ஐம்பத்தோராயிரத்து நூற்று அறுபத்தோரு வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் முப்பத்தி இரண்டாயிரத்து ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்று எட்டு வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார் திண்டுக்கல் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளரும் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன் பதினெட்டாயிரத்து நாற்பத்தோரு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் கேவிக்குப்பம் தொகுதியில் போட்டியிட்ட புரட்சி பாரதம் வேட்பாளர் புவை ஜெகன்மூர்த்தி வெற்றி பெற்றுள்ளார் நன்னிலம் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளரும் அமைச்சருமான காமராஜ் வெற்றி பெற்றுள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளரும் அமைச்சருமான சேவூர் எஸ் ராமச்சந்திரன் மூவாயிரத்து நூற்று இருபத்தி எட்டு வாக்குள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் ஈரோடு மாவட்டம் பெருந்துரை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் எஸ் ஜெயக்குமார் இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று இருபத்தி மூன்று வாக்குள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளாா் அவினாசி தனித்தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ப தனபால் ஐம்பத்தோராயிரத்து நூற்று அறுபத்தோரு வாக்கள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் முப்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று எட்டு வாக்கள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார் திண்டுக்கல் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளரும் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன் பதினெட்டாயிரத்து நாற்பத்தோரு வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாா் ஈரோடு மாவட்டம் மடக்குறிச்சி தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் ஸ்ரீ சரஸ்வதி அவரை எதிர்த்து போட்டியிட்ட சுப்புலட்சுமி ஜெகதீசனை விட இருநூற்று எண்பத்தோரு வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றுள்ளார் திருநெல்வேலி தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் நயினா நாகேந்திரன் இருபத்து மூன்றாயிரத்து நூற்று ஏழு வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றுள்ளார்